என்னடா நம்மளோட வாழ்க்கை இப்படி போகிறது என்று நினைப்பவரா நீங்கள்? அப்போ இந்த கதை உங்களின் மனநிலையை மாற்றும். சொர்க்கத்தில் ஒரு பெரிய தேவதையும் சின்ன தேவதையும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த பெரிய தேவதை வயது முதிர்ந்த அனுபவம் வாய்ந்த தேவதை. ஆனால் சின்ன தேவதைக்கோ வயதும் கிடையாது, அனுபவமும் கிடையாது. இப்படி இருக்கும் போது சின்ன தேவதையை தன்னுடைய சிஷியாக ஏற்றுக்கொண்டு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து பாவ புண்ணியங்களை சொல்லி கொடுத்து வளர்த்து வந்துச்சு பெரிய தேவதை. ஆனால் சின்ன தேவதைக்கு பெரிய தேவதை மேல் ஒரு மனக்குறை. பெரிய தேவதை சரியே இல்லை, வாய் கிழிய பேசுறதே தவிர ஒண்ணுமே தெரியலை, செய்வதெல்லாம் தாறுமாறு. நல்லவர்களுக்கெல்லாம் கெட்டது செய்கிறது, கெட்டவர்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறது, ஏன் தான் இவ்வாறு நடந்து கொள்கிறதோ என்று எண்ணியது சின்ன தேவதை. இந்த மனக்குறையை பெரிய தேவதையிடம் சென்று கேட்கவும் செய்தது சின்ன தேவதை. அப்படியா? பெரிய தேவதைக்கோ ஒரே ஆச்சரியம், நாம் இப்பொழுது இவ்வாறு நடந்து கொண்டோம் என்று மனதில் நினைத்து கொண்டு அந்த சின்ன தேவதையிடமே கேள்வி கேட்டது. சின்ன தேவதையே, நீ இப்படி சொன்னால் எனக்கு புரியவில்லை. நான் எந்த இடத்தில் எந்த சமயத்தில் இவ்வாறு நடந்து கொண்டேன் என்று தெளிவாக கூறு, நான் அதை திருத்திக் கொள்கின்றேன் என்றது பெரிய தேவதை. அதை கேட்டதும் சின்ன தேவதை சம்பவத்தை ஞாபகப்படுத்தியது. சரியாக 6 மாதத்திற்கு முன்பு, அதாவது சின்ன தேவதை சிஷியாக சேர்ந்தபோது, பெரிய தேவதை பாவ புண்ணிய கணக்கை சொல்லிக் கொடுக்க பூமிக்கு அழைத்து கொண்டு வந்தது. அந்த நேரத்தில் பூமியில் இடியுடன் கூடிய பெரிய மழை. அப்பொழுது ஒரு பெரிய பணக்காரரின் வீட்டின் முன்னால் சென்று நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது பெரிய தேவதை ஒரு மந்திரத்தை சொன்னவுடன் அந்த பணக்கார வீட்டின் ஏழை உறவினர்கள் போல் இருவரும் உருவம் மாறினர். இவ்விருவரும் நாம் தேவதை என்பதையே மறந்து உறவுக்காரர்களாக மாறி செல்லலாம், அங்கு சென்று அவருடைய பாவ புண்ணிய கணக்கை எழுதலாம் என்று பெரிய தேவதை சின்ன தேவதையிடம் சொன்னது. சின்ன தேவதை ஒரே சந்தோஷத்தில் சென்று அந்த வீட்டு கதவை தட்டியது. உடனே அந்த வீட்டின் உரிமையாளர் கதவை திறந்தார். அவர்கள் ஏழை உறவினர்கள் என்று வேண்டா வெறுப்பாக முகத்தை சுழித்தவாறு வீட்டிற்குள் அழைத்தான். சுத்தமாக இல்லாத அறையில் அவர்களை தங்க வைத்து மன விசனத்தோடு அவர்களை உபசரித்தான். இரு தேவதைகளும் பொறுமையாக கவனித்து வந்தன. அன்று இரவு பெரிய தேவதை சிறிய தேவதைக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தது. ஒரு மனிதன் தேடி தேடி தவறு செய்ய வேண்டும் என்று எதுவும் இல்லை. இந்த மாதிரி சுற்றி இருப்பவர்களிடம் பாராபட்சம் பார்த்தாலும், அவர்களை அலட்சியமாக நடத்தினாலும் பெரிய பாவம்தான். இன்றைக்கு இரவு இவனது பாவ கணக்கு கூடியது என்று கூறியது. சின்ன தேவதைக்கு இந்த பாடம் விளங்கியது. இதனால் பெரிய தேவதை மீது மதிப்பும் மரியாதையும் வந்தது. அப்படியே அந்த இரவு அங்கேயே உறங்கினர். ஆனால் பாதி ராத்திரி அந்த அறையில் ஒரு சத்தம் கேட்டது. சின்ன தேவதை கண் விழித்து பார்த்தபோது பெரிய தேவதை அந்த அறையில் உள்ள பொத்தல்களை சரி செய்து கொண்டிருந்தது. சின்ன தேவதைக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. இன்றுதான் இவன் பாவம் செய்துள்ளான் என்று பாடம் புகட்டியது. ஆனால் இவனுக்கு போய் பெரிய தேவதை உதவி செய்கிறது என்று நினைத்தது. ஆனால் பெரிய தேவதையிடம் இதனை கேட்கவில்லை. அதே போல் வேறொரு நாள் இதே போன்று பாடம் புகட்ட சின்ன தேவதையுடன் பூமிக்கு வந்தாள் பெரிய தேவதை. அன்றைக்கும் பூமியில் பெரிய மழை. அன்றைக்கு பெரிய தேவதை தேர்ந்தெடுத்தது ஒரு நடுத்தர வசதி கொண்ட மனிதனின் வீட்டை. இப்பொழுதும் பெரிய தேவதை ஒரு மந்திரத்தை சொல்லி இருவரும் அந்த வீட்டு சொந்தக்காரர்களின் ஏழை உறவினர்களாக உருவம் எடுத்தனர். வழக்கம் போல் அந்த வீட்டின் கதவை தட்டினர். அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்தான். அவர்களை பாரபட்சம் பார்க்காமல், அலட்சியம் காட்டாமல், தன்னுடைய வீட்டுக்கு முகம் மலர்ச்சியுடன் உபசரித்து நல்ல சாப்பாட்டை கொடுத்து நல்ல அறையை அவர்களுக்கு வழங்கினான். உடனே பெரிய தேவதை சின்ன தேவதைக்கு பாடம் புகட்டியது. புண்ணியம் என்றால் எங்கேயாவது சென்று பெரிய பொருளைத்தான் கொடுக்க வேண்டும் என்று இல்லை, தன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை சமமாக பாவித்து சமமாக அவர்களை நடத்தினாலே பெரிய புண்ணியம்தான். இன்று இரவு இவனது புண்ணிய கணக்கு கூடுகிறது என்று கூறியது பெரிய தேவதை. சின்ன தேவதைக்கு இந்த பாடம் விளங்கியது. இந்த சின்ன விஷயத்தை கூட இவ்வளவு அழகாக புரிய வைத்ததை எண்ணி பெருமையாக நினைத்தது. சின்ன தேவதை அந்த இரவு நிம்மதியாக தூங்கவும் சென்றது. நடு ராத்திரியில் அதே போன்று ஒரு சத்தம் கேட்டது. சின்ன தேவதைக்கு ஒரே அதிர்ச்சி. என்னவென்றால், பெரிய தேவதை அந்த வீட்டின் தரையில் பல இடங்களில் பொத்தல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. சின்ன தேவதைக்கு கோபம் தாங்கவில்லை. என்ன இது, போன தடவை பாவம் செய்தவனின் வீட்டிலிருந்து பொத்தல்களை எல்லாம் சரி செய்தது, ஆனால் புண்ணியம் செய்தவனின் வீட்டில் இருக்கும் அறையை இப்படி சேதப்படுத்துகிறதே, இவருக்கு என்னதான் பிரச்சனை என்று யோசித்து கொண்டிருந்தது சின்ன தேவதை.
ஆனால் பின்ன தேவதை எந்த கேள்வியும் கேட்காமல் விட்டுவிட்டது. இந்த இரு சம்பவங்களும் தான் எனக்கு உங்கள் மீது அதிருப்தி ஏற்பட காரணம். இதை வைத்துதான் நான் சொல்கின்றேன், நீங்கள் கெட்டவர்களுக்கு நல்லது செய்கிறீர்கள், நல்லவர்களுக்கு கெட்டது செய்கிறீர்கள் என்று சின்ன தேவதை பெரிய தேவதையிடம் கூறியது. இதை எல்லாவற்றையும் கேட்ட பெரிய தேவதைக்கு ஒரே சிரிப்பு. சின்ன தேவதையிடம் ஒரு காரியத்தின் முற்பகுதியை வைத்து அதன் முடிவை கணிக்க கூடாது, பிற்பகுதியையும் பார்க்க வேண்டும், அதை வைத்து தான் கணிக்க வேண்டும். எனவே அந்த கதையின் பிற்பகுதியை பார்க்க நான் உன்னை மறுபடியும் பூமிக்கு அழைத்து செல்கின்றேன் என்று இருவரும் பூமிக்கு சென்றனர். முதலில் சென்றது பணக்கார மனிதனின் வீட்டுக்கு. அந்த வீட்டில் எந்த மாற்றமும் இல்லை. இரண்டாவது அவர்கள் சென்றது நடுத்தர வசதியில் இருக்கும் மனிதனின் வீட்டுக்கு. ஆனால் அந்த மனிதனின் வீடு முன்ன மாதிரி ஓடு வீடாக இல்லாமல் பெரிய பணக்கார வீடாக மாறியிருந்தது. அந்த வீட்டிற்கு அருகில் இருந்த வீடுகளும் கூட நன்றாக வசதி படைத்தவர்கள் இருக்கும் வீடுகளாக மாறியிருந்தது. எனவே சின்ன தேவதைக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அப்பொழுதுதான் பெரிய தேவதை தான் செய்த வேலைகளை சொல்ல ஆரம்பித்தது. 6 மாதத்திற்கு முன்பு இந்த 2 வீடுகளும் நாம் சென்று தங்கியிருந்த அறைகளுக்கு அடியில் ஒரு புதையல் இருந்தது. அதை யோசித்து இந்த பணக்காரனுக்கு ஏற்கனவே மனிதனை மனிதனாக மதிக்க தெரியவில்லை. உனக்கு இந்த புதையல் கிடைத்தால் அவன் தலைகால் புரியாமல் ஆடுவான். எனவே பொத்தல்கள் வழியாக புதையல் தெரிந்துவிடக் கூடாது என்று எண்ணி பொத்தல்கள் எல்லாவற்றையும் அடைத்தேன். ஆனால் மனிதனை மனிதனாக மதிக்க தெரிந்த இந்த நடுத்தர வசதி கொண்ட அந்த மனிதனுக்கு புதையலை காட்ட வேண்டும் என்று நினைத்து புதல்களை உருவாக்கி புதையலை காண்பித்தேன். ஆனால் இந்த செயலை மட்டும் பார்த்து விட்டு என்னை தவறாக புரிந்து கொண்டாய் என்று சின்ன தேவதையிடம் விளக்கி கூறியது பெரிய தேவதை. அவரவர்கள் செய்த செயலுக்கான பலன்களைத்தான் அவரவர்கள் அனுபவிப்பார்கள். வேண்டுமென்றால் காலதாமதம் ஆகலாம், வேறு மாதிரி நடப்பதாக தோன்றலாம், ஆனால் இறுதியில் நல்லதுதான் நடக்கும். இதுதான் இயற்கையின் நீதி. அதை கேட்டு சின்ன தேவதைக்கு ஞானம் கிடைத்தது. இன்றைக்கு இந்த கதையை கேட்கிற நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பொத்தல்களை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறீர்கள். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கெடுதல்கள் நடக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களானால் அந்த பொத்தல்கள் தான் உங்களுக்கு புதையல்களை காட்டப்போகிறது. அந்த கீறல்கள் தான் உங்களை முன்னேற்றம் அடைய செய்யும். காலதாமதம் ஆகலாம், என்னடா நம்மளோட வாழ்க்கை இப்படி போகிறதே என்று தோன்றலாம். நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனை அடைவது உறுதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கை கொடுங்க. இதே போல் நிறைய ஸ்டோரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றிகள்.